கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவால் மன்னிக்க முடியாத ஒரு பாவம் என்று சொல்லி இயேசுவே ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரா? அது என்னங்க பாவம்? அப்போ இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், பின்பு நாம் நீதிமன்களாக மாறும்படி அவர் உயிரோடு கூட எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்கிறதே, அதற்கு என்ன அர்த்தம்? அப்படியானால் இயேசு கிறிஸ்துவினாலே இந்த பாவத்தை மன்னிக்கவே முடியாதா? அது எந்த பாவம் என்று சொல்லி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பல நேரங்களிலே சபைகளிலும் சரி வேற எங்கேயும் சரி, ஒரு அந்நிய பாஷைகள் பேர்ல ஏதாவது ஒரு காரியங்களை பேசுகிற பொழுது நம்ம அது மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு வாதங்கள் வரும். ஒரு சிலர் சரிதான்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் தவறுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுகிற பொழுது நீ பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பேசுகிறாய், இந்த தூஷணம் உங்களுக்கு மன்னிக்கப்படாது அப்படின்னு சொல்லி மிரட்டுகிறவர்கள் உண்டு. அல்லது தீர்க்க தரிசனம் அப்படிங்கிற பேர்ல ஊழியர்கள் எதையோ ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, தீர்க்க தரிசனமாவே இருக்காது, அது அவங்க எழுதி வச்சு படிக்கிற வசனமா தான் இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்களை தவறு என்று சொல்லி காட்டும் பொழுது பரிசுத்தாவியான விரோதமாய் பேசுகிற நீ உன்னுடைய தூஷணத்துக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லுகிறவர்களும் உண்டு. அல்லது நிறைய காரியங்களை இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போறாங்க. கிறிஸ்தவர்கள் செய்கிற தவறான ஒரு காரியத்தை அது தவறு என்று சுட்டி காட்டுகிற பொழுது, விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற பொழுது, இது பரிசுத்தாவிக்கு விரோதமான தூஷணம், இது உனக்கு மன்னிப்பே கிடையாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரு. அப்போ நீ இப்படி எல்லாம் பேசினா உனக்கு மன்னிப்பே கிடையாது, உனக்கு பரலோகமே போக முடியாது என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை எப்படி சொன்னார், யார் இடத்துல சொன்னார், எதற்காக சொன்னார் அப்படிங்கிறத நீங்க நாம் பார்க்க போகிறோம். உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவினாலே இந்த பாவத்தை மன்னிக்க முடியாதா அப்படின்னு பார்க்க போறோம். மத்தேயு 12:31 இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்லுகிறார், ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமும் என்ன பண்ணது, மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை என்று சொல்லி சொல்லுகிறார். இப்ப என்ன அர்த்தம் இதுல? இது இந்த வசனத்தை நம்ம படிக்கிறதுக்கு முன்பதாக இது யாரை குறித்து சொல்லுகிறார், யாரிடம் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையில சொல்லுகிறார் என்பதை நாம பார்க்க வேண்டும். இதுக்கு 12:1-9 வரை நம்ம ஒரு சம்பவம் இருக்கிறது. சீசர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஓய்வு நாளிலே கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ அந்த இடத்துல வந்து பரிசேயர் அதை பார்த்து சொல்றாங்க, ஓய்வு நாளிலே சாப்பிடக்கூடாதே, உங்க சீசர்கள் வந்து இப்படி சாப்பிடுகிறார்களே, இது நல்லதா அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஆண்டவர் ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார். ஓய்வு நாளுக்கும் மனுஷகுமாரன் ஆண்டவராகி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த 8 முடிப்பார். அதுக்கப்புறம் வந்துட்டு 9 ஜப ஆலயத்துல போகிறார். அங்க போகும் பொழுது சூமின கையுடைய ஒரு மனிதன் இருக்கிறார். அவனை பார்த்து இவன் அந்த பரிசேயர்களா சொல்றாங்க, சூமின கையுடைய மனுஷன் இருந்தான், அப்பொழுது அவர் மேல் குற்றஞ்சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சுஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். அப்ப அந்த இடத்துல அவன் சுகமாகறதை குறித்தெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை, அவன் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவன் கவலை இல்லை. அவங்களுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா, இந்த ஓய்வு நாளிலே இதன் ஒண்ணு சுகமாகலாமா, அவங்களுடைய நோக்கம் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன நோக்கம்னா, ஓய்வு நாள், அவன் பசியில செத்தாலும் பிரச்சனை இல்லை, அவன் பசியிலேயே என்ன ஆனாலும் அவனுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, ஆனா ஓய்வு நாளுடைய கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இங்க சூமின கை, இத்தனை வருஷமா சூமின கையோட இருக்கிறான், ஒரு புதிய ஒரு வாழ்க்கை கிடைச்சிட்டு போதும், நல்லா தான் இருக்கட்டுமே அப்படின்னு அவனுடைய இருதயம் நினைக்கல, அந்த ஓய்வு நாளிலே இதை செய்யலாமா. ஆண்டவர் என்ன பண்றாரு, சுகப்படுத்தி அனுப்புகிறார். உடனே இந்த ரெண்டு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவரை கொலை செய்யும்படி 14 சொல்லுகிறது, அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். இவங்களுடைய திங்கிங் எல்லாம் என்ன போயிட்டு இருக்கு, இவங்களுடைய மீட்டிங் எல்லாம் என்னவா போயிட்டு இருக்குன்னா, இவர் எப்படியாவது கொலை செஞ்சிடணும், ஏன்னா ஓய்வு நாளே இவர் வந்து ஒரு பொருட்டாவே மதிக்க மணிக்கிறார் இல்லையா, தேவனுடைய நியாயப்பிரமான கட்டளையில ஒரு இன்ச் அளவு கூட மதிக்க மணிக்கிறார். இவர் பாட்டுக்கு இவர் இஷ்டத்துக்கு பேசிட்டு போறாரு, எப்படியாவது கொண்டுடணும், ஏன்னா நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இது ஒரு நியமனமாய் இருந்தது அந்த நாட்களிலே. அதற்கு பின்பதாக அடுத்தது நிறைய திரளான ஜனங்களை வந்து பின் சென்றார்கள், அவர் எல்லாரும் சுஸ்தமாக்கினார், யார்ட்டு சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஏசாய தீர்க்க தரிசனுடைய சம்பவம், இவர்கெல்லாம் செய்வாரு மனுஷகுமாரனை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதை அந்த தலை வேதவசனம் சொல்லுகிறது, இது நிறைவேறி கொண்டிருக்கிறதாக காண்பிக்கிறது நமக்கு. அதுக்கப்புறம் பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவனிடத்துக்கு கொண்டு வரப்பட்டான். இது பாருங்க எவ்வளவு டெக்னிக்கலா நடக்குது பாருங்க. அந்த இடத்துல மூன்றாவது காரியம், குருடும் ஊமையுமான ஒரு மனிதன் பிசாசனால் பிடிக்கப்பட்டவன் வருகிறான், கொண்டு வராங்க, அவனை சொஸ்தமாக்கினார், அவனை வந்து சுகமாக்கினார், அவன் பேசவும் மாட்டேங்கிறான், அவன் வந்து கண்ணும் தெரியல, ஆனா அவன் வந்து பிசாசு பிடித்த சூழ்நிலையில இருக்கிறான். எவ்வளவு ஒரு கொடூரமான சூழ்நிலை வந்திருப்பான், அவன்
நல்லா பேசுறான், நல்லா பார்க்கறான், நல்ல திங்கிங்கோட இருக்கிறான் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ, இப்போ இவங்க பரிசேயர்கள் என்ன நினைச்சிட்டு என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படியா கொன்றணும், கொலை செஞ்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா மக்கள்லாம் என்ன திங்க் பண்ண என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, தாவீதின் குமாரன் இவர்தானோ, இவர்தான் வருகிறவரான மேசியாவோ அப்படி எல்லாம் பேச ஆரம்பிக்கும் பொழுது அந்த பரிசேயர் அதுக்கு வச்சு கோவம் வந்துருச்சு. அந்த பரிசேயர்களுக்கு நான் திங்க் பண்றது என்ன கொலை பண்ணலாம்னு பிளான் பண்ணிக்கிறேன், நீ அவன் மேசியாங்கிறீங்க, தாவீதின் வம்சத்திலிருந்து வந்தவர்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம் போல, இல்ல 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 அது வந்து சதி தப்பு 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 அப்படின்னு சொல்லி இவர்கள் விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். இவ பயல் சுபிலுடைய ஆவியினால்தான் வந்து இவர் வந்து என்ன பண்றாரு, துரத்துறாரு, பிசாசுகளை துரத்துறாரு, சுகப்படுத்துறாரு அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. மக்களை வந்து என்ன பண்றாங்கன்னா, இயேசுவின் பக்கமாய் திருப்பாமல் திரும்புகிற மக்களை பார்த்து அவரிடம் இருந்து பிடுங்க நினைக்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம இதில் பார்க்கிறோம். அதுக்காக தான் இந்த குண்டு பயங்கரமான ஒரு பலி போடப்படுகிறது. அப்போ ஆண்டவர் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார், பிசாசு பிசாசுக்கு விரோதமாகவே எழுதினா, தனக்கு தன்னுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாகவே எழுமினா அவன் ராஜ்யம் அப்படின்னு எழுதிருக்கும். இப்படி எல்லாம் ஒரு விளக்கம் கொண்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, அந்த 30வது வசனத்துல தான் சொல்றாரு, என்னுடைய இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னுடைய சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அதுக்கப்புறம் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும். இதுதாங்க இந்த வசனத்தினுடைய பின்னணியம். என்னது, இவர் 3 டைம் என்ன பண்றாரு, ஓய்வு நாளிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். இதை கண்டு ஜனங்கள் வந்து கிறிஸ்துவின் பின்பாக போக ஆரம்பிக்க நினைக்கிற பொழுது, ஆச்சரியப்பட்டு பிரமித்து நிற்கிற பொழுது, இந்த பரிசேயர்கள் கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, அவன் வந்து தடுக்க நினைக்குது, இயேசுவை ஏற்றுக்கொள்ள கூடாது என்கிற அந்த காரியத்துக்கு நேராக செய்ய ஆரம்பிக்கிறார். அவர்களை பார்த்து தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், இந்த தூஷணம் மன்னிக்கப்படும். என்ன தூஷணம், வசனம் சொல்லுகிறது 1 யோவான் 1:9 நாம பார்க்கிறோம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறது. அதுக்கு 7வது வசனத்துல பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ இந்த இடத்துல எந்த பாவத்தை குறித்து சொல்லுகிறார், எந்த பாவம், இயேசு கிறிஸ்துவின் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லுகிறது. இப்போ என்ன சொல்றது, பரிசுத்தாவிக்கு விரோதமாய் எந்த தூஷணமும் மன்னிக்கப்படாதுன்னா என்ன அர்த்தம், என்ன பரிசுத்தாவிக்கு விரோதமான பேசப்படுகிற தூஷணம் என்பது என்ன, இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் ஒரு வசனத்தை பவுல் சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 1:13, முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன், அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன் என்று சொல்லி பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார், தூஷிக்கிறவராய் இருந்திருக்கிறார். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கு, தூஷிக்கிறவனுக்கு மன்னிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறது. பவுல் என்னென்ன பேசியிருப்பார் யோசிச்சு பாருங்க, ஸ்தேவானை கொலை செய்கிறதுக்கு சம்மதித்தவர், சபையை துன்பப்படுத்தினவர், என்னென்ன வார்த்தைகளை பேசியிருப்பார். இந்த பரிசேயர்கள் எப்படி இருந்தார்களோ அதே போலத்தான் இவரும் இருந்திருப்பார். ஆனாலும் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்றாரு. ஆனா 1 யோவானில் சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் சொல்லுது. ஆனா பவுல் இந்த இடத்துல சொல்றாரு, நான் இரக்கம் பெற்றேன் என்று சொல்லி. அப்போ இந்த இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதை சொல்ல வருகிறார் என்றால், இந்த பரிசேயர்கள் இந்த இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்கிற சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருந்தார்கள். அவர் எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்தாலும், மரித்தவரை உயிரோடு கூட எழுப்பினாலும், அவர்களுடைய இருதயம் எதை நோக்கி போகிறதுனா, நியாயப்பிரமாண கட்டளைக்கு நேராக தான் போகுத வெளிய, தங்களுடைய அந்த எழுத்தின் வடிவில் இருக்கிற அந்த கட்டளை அந்த பிரமாணங்களுக்கு நேராக தான் போகுத வெளிய, இவர்தான் மேசியா, இவர்தான் இந்த பூமிக்கு வந்து ரட்சிக்க வந்த ரட்சகர் என்கிற அந்த சத்தியத்தை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதைத்தான் பரிசுத்தாவிக்கு விரோதமான தூஷணம் என்று சொல்லி இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. அதுதான் ஏசாய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். 18வது வசனம் மத்தேயு 12:18, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாய் இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அந்த தாசனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியை அமர பண்ணுவேன் என்று சொல்லி இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது. அப்ப அந்த ஆவியானவருடைய கிரியைகள் என்ன வெளிப்படுத்தும் தெரியுமா, முதல்ல அவர்தான் மேசியா, பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர் தான். ஆனால் முதலாவது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை என்னன்னா, நம்ம அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் என்று எழுதியிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறார்னா, அவர் தான் மேசியா, இந்த உலகம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற மேசியா அவர்தான், இந்த பூமியிலே
வந்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவர்தான் என்கிற அந்த சத்தியத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏற்றுக்கொண்டால் தானே பாவத்துக்கு மன்னிப்பு உண்டாகும். அது எந்த பாவமா வேணாலும் இருக்கலாம். கொலை செய்கிற பாவமா இருக்கலாம், திருடுகிற பாவமா இருக்கலாம், இச்சை என்கிற பாவமா இருக்கலாம். எந்த பாவத்துக்கும் ஒரு விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் தான். அந்த சுத்திகரிப்பு வேண்டும் என்றால் இவர்தான் மேசியா, இவர்தான் இயேசு கிறிஸ்து, இவர்தான் தேவன், இவரை அன்றி வேறு ஒருவரும் இல்லை என்கிற அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் தானே அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட முடியும். அதைத்தான் இந்த இடத்துல சொல்லுகிறார், பரிசுத்தாவியானவருக்கு விரோதமான தூஷணம் என்று சொல்லி. அப்போ பரிசுத்தாவியானவருக்கு விரோதமான தூஷணம் என்றால் என்ன? இந்த மூன்று காரியங்களிலே நம்ம பார்க்கிறோம், எல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது என்றால் இவர்தான் மேசியா, இவர்தான் மேசியா, இவர்தான் மேசியா. ஆனால் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, பரிசேயர்களாலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவர் மேசியா இல்லை என்று சொல்லிதான் மட்டம் தட்டி மட்டம் தட்டி பேசுகிறார்கள். அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டு. அவரை மேசியாவாக, அவரை தெய்வமாக, அவரை இரட்சகராக யார் யார் எல்லாம் இருதயத்தில் அறிக்கையிட்டு உணர்ந்து வாயினாலே அறிக்கையிட்டு அவரிடத்துல வந்து ஆண்டவரே எனக்கு மன்னிப்பை தாரும் என்று சொல்லி கேட்கிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு நிச்சயம் உண்டு. அது எவ்வளவு பெரிய பாவமாய் இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு இந்த உலகத்தில் இருக்கிற நீதிபதிகளாலே தீர்ப்பு தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்ட ஒரு பாவமாய் இருந்தாலும் கூட அந்த தேவாதி தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவரை நம்புகிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி யோவான் மூன்றாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லியும் எழுதப்பட்டிருக்க. அவனை விசுவாசிக்காதவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஏதோ உலகத்தில் இருக்கிற அந்த சபையில் நடக்கிற காரியங்களை பற்றி பேசிவிட்டால் அவனுக்கு மன்னிப்பு இல்லை என்பதற்காக அந்த இடத்தை சொல்லவில்லை. பரிசுத்தாவியானவருக்கு விரோதமான தூஷணம் என்றால் என்ன? இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அவர் என்னுடைய இரட்சகர் அல்ல, அவர் மேசியா இல்ல என்று சொல்லி அந்த ஜனங்கள், அந்த பரிசேயர்கள் அன்றைய நாட்களில் நினைத்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அதைத்தான் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் தானே அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். நீங்க இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை இதுவரையிலும் நான் தெய்வமா ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் யாரோ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறவர்களா இருந்தால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு எப்படி வரும் என்றால் ஏதோ ஆட்டு ரத்தம், கோழி ரத்தமோ அல்லது ஏதோ ஒரு ஃபாதர் வந்து ஒரு கூண்டல் இருப்பாரு போய் சொல்லி அவர்கிட்ட இருந்து பாவ மன்னிப்பு வாங்கலாம் என்று இல்லை. பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் பெற்றவர் இந்த மனசுக்குமாரன், தேவகுமாரன், அந்த தேவாதி தேவன் ஒருவரே. அவரிடத்திலே வந்து நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், அவரை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரே மேசியா, அவரே தேவன் என்று, அவரே எனக்காக ரத்தம் சிந்தி மறித்து உயிரோடு எழுந்து பரமேறி சென்றவர் என்கிற சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய பாவத்துக்கு ஒரு விடுதலை, ஒரு மன்னிப்பு நிச்சயமாய் உண்டு. அந்த ரத்தத்தினாலே உங்களுக்கு விடுதலை உண்டு. அந்த இயேசுவை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நம்பி வாங்க, இயேசு உங்களை தள்ளிவிடவே மாட்டார். ஜீசஸ் பிளஸ் யூ.